கேரளாவில் வந்து 30 மே 2020 ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. யார் மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரண்குமார் அப்படிங்கிறவர், பொண்ணு வந்து விஸ்மாயா அப்படிங்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நல்லா பெரியவங்கள்லாம் பார்த்து எல்லாரோட சம்மதத்தோடு தாங்க அந்த கல்யாணம் நடக்குது. அப்படி கல்யாணம் நடந்தாலும் கிரணோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வரதட்சணை கேட்குறாங்க. என்ன வரதட்சணைனா 100 சவரன் நகை கொடுங்க இது மாதிரிலாம் கேட்குறாங்க. அதையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து பொண்ணோட தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா வந்து 80 சவரன் நகை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5 ஏக்கர் வந்து பொண்ணோட பேரில் வந்து நிலத்தை எழுதி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு காரையும் வந்து மாப்பிள்ளைக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயங்களை பண்ணாலும் இது வந்து வரதட்சணை வந்து அவங்க வந்து சரியாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை தரப்புலேருந்து புகார் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்து முடிக்குது. அதுக்கிட்ட நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு 10-15 நாள் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து அதுக்கிட்ட அது வரைக்கும் கிரண்குமார் அமைதியாக இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுமாரி பொண்ணுக்கிட்ட அதாவது அவங்க ஒய்ஃபுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுமாரி வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கொடுக்கல, எனக்கு வந்து இந்த காரெல்லாம் பிடிக்கல, நான் என்ன 10 லட்சரூபா காரில் போகிறதா, எனக்கு வந்து 15 லட்சரூபா கார் இதுமாரி தான் வேணும், நான் இந்த கார் தான் சொன்னேன், எனக்கு இது வேண்டியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டையெல்லாம் அங்கே வீட்டில் வர ஆரம்பிக்குது. அவங்க ஒய்ஃப் தானே, அவங்க ஒய்ஃப் வந்து அடிக்கிறது இது மாதிரி பிரச்சனையெல்லாம் போயிட்டே இருக்குது. நாட்களும் போயிட்டே இருக்குது, இதேமாரி அடிக்கிறது பேசுகிறது மாதிரி போயிட்டுருக்குது. அவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்தாலும் அவங்க அப்பா அம்மா முன்னாடியே அவங்க பொண்ணை திட்டுறது, அதாவது அவங்க ஒய்ஃபை திட்டுறது. இதேமாதிரி நாட்கள் போயிட்டுருக்க அவங்க பொண்ணு வந்து என்னென்னா அவங்க அப்பாட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க, இது மாதிரி நான் வந்துடுறேன்ப்பா இது என்னால் முடியலை அப்படின்னு கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இருப்பு விடுப்பா எடுப்பா, இது வந்து குடும்பம்னு வந்தாலே பிரச்சனையெல்லாம் வரும், இது வந்து வரதட்சணைனால இது பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளில் மாப்பிள்ளை சரியாயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பொண்ணை தேத்துறாங்க. இது மாதிரி தான் நாட்கள் போயிட்டே இருக்குது. இருந்தாலும் மாப்பிள்ளை கிரண்குமார் வந்து உற மாதிரியே தெரில. விஸ்மயாவை வந்து அடிக்கிறது தொந்தரவு பண்ணுறது இது மாதிரி தான் இருக்குது. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விஸ்மயாவும் அவங்க ஹஸ்பண்ட் கிரண்குமாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணு வீட்டுக்கு, அதாவது விஸ்மயாவோட வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அப்போ போகும்போது விஸ்மயாவை அங்கேயும் அடிக்கிறது, என்ன அங்கேனாலும் போய் அடிக்காமல் இருக்கலாம்ல, அங்கேயும் போய் அடிக்கிறது, அவங்க அப்பா அம்மா முன்னாடியே அடிக்கிறது. விஸ்மயாவுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க அதை பார்க்குறாங்க, என்ன அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்ட போய், அதாவது கிரண்குமார்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க அந்த கிரண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட அண்ணனே அடிச்சு விட்டாங்க. அந்த அண்ணன் வந்து அவர் நினச்சிருந்தார்னா அவங்கள போய் அடிச்சிருந்துருக்கலாம், இருந்தாலும் அவர் அடிக்கலை, ஏன்னா பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க, அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த விஸ்மயாவோட அண்ணன் வந்து அமைதியாகவே இருக்காங்க, எதுவுமே பண்ணலை. அதுக்குன்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே வந்து இனிமேல் ஆகாது, இவன் நம்ம முன்னாடியே அப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து அந்த அங்கே வந்து வேலை வாய்ப்பில் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து மாப்பிள்ளை அதாவது கிரண்குமார் வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே அழைச்சிட்டு போயிட்டு இதுமாதிரி சமரசம் பேசுகிறது முடிவு பண்ணுறாங்க. சமரசம்னா என்ன, இங்கே உள்ள தரப்புலேருந்து ஆலையும் கூப்பிட்டு போய் அங்கே உள்ள ஆலையும் கூப்பிட்டு போய் இதுமாதிரி பேசுகிறது. அங்கே பேசுனதுக்கு வந்து விஸ்மயோட அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, சரி இந்த ஒரு வாட்டி விட்டுருவோம் அப்படின்னு மாப்பிள்ளையை விட்டுறாங்க, அதாவது கிரண்குமாரை விட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இருக்காங்கல்ல விஸ்மயா, அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டில் தான் இருக்காங்க, சொந்த வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கிட்ட நாட்கள் போயிட்டே இருக்குது. இந்த விஸ்மயா அப்படிங்கிற பொண்ணு வந்து ஆயுர்வேதம் படிக்கிறாங்க. இவங்க வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து 22 வயசு ஆகுது. இவங்க வந்து ஒரு நாள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறாங்க. அப்படி அங்கே எக்ஸாம் எழுத போகும்போது கிரண்குமார் அங்கே வர்றாரு. அப்போ வந்து விஸ்மயாவை வந்து அவர் அழைச்சிட்டு போயிறாரு. அதுக்கங்கிட்ட வந்து விஸ்மயா வந்து அங்கே தான் இருக்காங்க, எங்கள் புருஷன் வீட்டில் தான் இருக்காங்க. அங்கே வந்து இதேமாரியே நாட்கள் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வந்து அந்த கிரண்குமார் சும்மா இருக்கணும்ல, மறுபடியும் வந்து இது மாதிரி தொந்தரவு பண்ணுறது. சும்மாலாம் இல்லைங்க, முன்னெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தார், அடிச்சுட்டு இருந்தார்ல, இப்போ வந்து பயங்கரமாக தொந்தரவு பண்ணுறது. யாராவது வீட்டுக்கு வந்திருந்தா, வீட்டுக்கு யாராவது விருந்தாலும் இருந்தாலும் சரி, யாரெல்லாம் பார்க்குறது கிடையாது, யார் இருந்தாலும் சரி, அவர் வந்து விஸ்மயா வந்து தொந்தரவு பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணியை வச்சு டார்ச்சர் பண்ணுறதுலேருந்து இதுமாரி நிறைய விஷயங்களை அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லைங்க, எங்கேயாவது வெளில போகிறாங்க அப்படின்னா அடிக்கிறது, இது மாதிரி யாராவது கண்ணில் பார்க்குறாங்கன்னா, இப்போ கூட்டமாக இருக்காங்கன்னா அங்கே அடிக்கலாமா, எல்லா இடத்துலையும் வந்து இவர் வந்து அந்த பொண்ணு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னடா அது, இப்படி நம்மளை பொழுதுனையும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க அம்மாட்ட எல்லாம் ஃபோன் அடித்து இது மாதிரி வந்து அவன் அடிக்கிறான், அதாவது ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாலேயும் எதுவுமே பண்ண முடியல, பொண்ணை வேறு கட்டி கொடுத்துட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் புரியவே இல்லை. இதேமாரி வந்து டார்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஆணி வச்சு குத்துனா அவங்க எப்படி தாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூ போட்டிருக்காங்கல்ல, கீழே திருட்டு ஷூ வந்து மூஞ்சில் வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க. இதே மாதிரியே நாட்கள் போயிட்டுருக்க ஒரு நாள் வந்து இவங்களால் தாங்கவே முடியல. அதனால் அவங்க கசினுக்கு வந்து ஒரு மெசேஜை தட்டிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னால் வந்து இங்கே இருக்க முடியாது, பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சில இமேஜஸ், அதாவது அடித்த இமேஜஸ்லாம் இருக்குல்ல, இந்த ரத்தமாக இருக்கிறத அடித்தது, இதை எல்லாத்தையுமே அவங்க கசினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சாலும் வந்து அவங்க அங்கே அவங்க அதாவது
அவங்க சொந்த வீட்டிலேருந்து யாருமே அழைக்க வர்றதா இல்லை, அழைக்கவும் வரலை. அதனால் இந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இவன்ட்ட நம்ம வந்து டார்ச்சர் இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஜூன் 21, 2021 அப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வருஷங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் டார்ச்சரை மட்டுமே அந்த பொண்ணு அனுபவிச்சுருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 22 வயசு பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும், நம்ம இப்படி போய் வாழ போகிறோம் அப்படி போய் வாழ போகிறோம் அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து அந்த பொண்ணு வந்து சூசைடுக்கு தூண்டுற அளவுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் கிரண்குமார் வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் இவன்ட்டு நம்ம சண்டை போட்டு வாழ்கிறதுக்கு நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும்ல, இது மாதிரி தான் வந்து வரதட்சணையெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு, அதனால வந்து கேஸ் கொடுப்போம் அப்படின்னு கேஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொன்னேன், இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து கசினுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னேன், இந்த ஆதாரங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. உடனே வந்து போய் கேஸ் கொடுக்குறாங்க. போய் கேஸ் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, வந்து கிரண்குமார் அதை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே கைது பண்ணிட்டு போனால் இவங்களுக்கு வந்து முதல்ல ஆதாரம் கிடைக்கணும்ல, இது எப்போ நடந்தது, போன வருஷம் தான் நடந்தது, போன வருஷம் 24ஆம் தேதி நடந்தது ஜூன் அப்போ. இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களும் போயிட்டே இருக்குது, சாட்சிகள்லாம் வேணும்ல, எல்லாத்தையும் வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது அப்படின்னு. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து கசினுக்கு அனுப்பின அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட காமிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே சாட்சியாக எழுதி வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பித்ததில் கடைசியாக என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து விஸ்மாயா வந்து இவன் வந்து வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி தான் கொண்டு இருக்கான், அதுக்கான ஆதாரங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது, அந்த பொண்ணை வந்து வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் அனுப்பியிருக்குது, இந்த பொண்ணு அனுப்பலை பொண்ணு வச்சுக்கலாம், இந்த கேஸ் முடியவே முடியாது. அந்த பொண்ணு வந்து எல்லா ஆதாரங்களையும் அனுப்புனதுனால அதை காட்டி இதை வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வந்து கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் சிறை தண்டனை முதல்ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செக்ஷனாக சொல்லி அப்புறம் 6 வருஷம், 6 வருஷம், 2 வருஷம் இது மாதிரி சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கூட்டினா வச்சுக்கலாம் 25 வருஷம் வரும். இருந்தாலும் நீதிமன்றம் கொடுத்தாங்கல்ல 25 வருஷம் வருது இல்லை, இதை வந்து அப்படியே கூட்ட மாட்டாங்களாம். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா 4 செக்ஷனில் வந்து 4 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 4 செக்ஷனில் உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு 4 செக்ஷன்லேயும் 40 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது எல்லாமே மொத்தமாக வந்து இன்றைக்கி வந்து 4 நாள் போன மாதிரி, அதாவது அவங்க மொத்தமாக 10 வருஷம் தான் சிறை தண்டனை அதை அனுபவிக்கலாம் அனுபவிப்பாங்களாம். மொத்தமாக 25 வருஷம் இவங்களுக்கு சிறை தண்டனை வந்துச்சு. இருந்தாலும் இது வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணதில் வெறும் 10 வருஷம் தான் சிறை தண்டனையாக, எல்லாமே ஒரே நேரத்தில் தான் கால்குலேட் ஆகுமாங்க. இப்போ 1 வருஷம் 10 வருஷம் சிறை தண்டனை, 6 வருஷம் சிறை தண்டனை, 6 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் போகுது அப்படின்னா 3 செக்ஷன்லேயும் ஒரு நாள் போகும். இது மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலைன்னா இன்னொரு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதே மாதிரி தான் வந்து இருக்குமா. அதனால் வந்து 25 வருஷம் கூட்டினா 25 வருஷம் சிறை தண்டனை வரும். இருந்தாலும் கூட்டாதனால 10 வருஷம் தாங்க இவங்களுக்கு சிறை தண்டனை வரும். அதனால் அவங்க அம்மா சொன்னாங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து ஆயுள் தண்டனை எதிர்பார்த்தோம், ஆனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து 1 வருஷமாக சிறை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 22 வயசு என் பொண்ணு, இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இவங்களுக்கு நான் ஆயுள் தண்டனை எதிர்பார்த்தேன் ஆனால் அதை கொடுக்கல நீதிமன்றம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாலாம் இதில் கூட தானே இருந்திருக்காங்க, அவங்க வந்து இதை பார்த்துட்டு தானே இருந்திருக்காங்க, அவங்களும் இதுக்கு ஒரு காரணம் தானே. அவங்களுக்கும் நாங்கள் வந்து சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீதி கிடைச்சது வந்து ஒரு உதாரணமாக இருக்கட்டும், இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு வந்து மன நிம்மதியை தருது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு 22 வயசு பொண்ணு வந்து வரதட்சணையால் சித்திரவதை பண்ணி அவங்களே சூசைடுக்கு தூண்டியிருக்காங்க. இதனால் வெறும் 10 வருஷம் தான் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் டார்ச்சர் பண்ணதுக்கு இவங்க டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு இறந்தே போயிட்டு, ஒரு பொண்ணு இறந்ததுக்கு 10 வருஷம் சிறை தண்டனை வந்து கம்மி தானே. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு வந்து இவங்க கொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட, அதுக்கு வந்து 10 வருஷம் தான் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 12,55,000 ரூபா அபராதம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 லட்சம் ரூபா வந்து அவங்க பொண்ணு அதாவது பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த அபராத பணத்தை கட்டலை அப்படின்னா மறுபடியும் வந்து ஜெயிலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாம். இதே மாதிரி வந்து நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து அவர் கிரண்குமார் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி வந்து நான் வந்து 7 வயசு தான், என் அப்பா அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும், அதனால் வந்து அதில் கருணை வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார். அதனால தான் அந்த 10 வருஷம் வந்திருக்குது. இதே மாதிரி தான் இந்த தீர்ப்பு வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 24, 2022 இப்போ தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் இந்த கேஸ் வந்து கேரளாவில் முடிக்கிறாங்க. உண்மையிலேயே இதுக்கு ஆதாரமாக இருந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க கசினுக்கு அனுப்பின அந்த ஃபோட்டோ அப்புறம் வந்து மெசேஜஸ் தாங்க. இதுதான் அவங்களுக்கு ஆதாரமாக இருந்தது, இதை வச்சு தான் இந்த கேஸையும் முடித்தாங்க.
இருந்தாலும் ஒரு பொண்ணோட உயிர் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்குன்னு எவ்வளோ கனவு இருந்திருக்கும் கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா கேரளாவில் வந்து 2016லேருந்து 2020க்குள்ளே கிட்டத்தட்ட 56 சூசைட் கேஸ், அதாவது சூசைட் பண்ணி இறந்தே போயிட்டாங்க, இந்த வரதட்சணையால் மட்டும் அங்கே நடந்திருக்குது. இது அங்கே கேரளாவில் மட்டும்தான், அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாமல் அங்கே எவ்வளோ நடந்திருக்கும், நம்ம தமிழ்நாட்டில் தெரியாமல் தெரிஞ்சு எவ்வளோ நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இன்னமும் இந்த உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் வரதட்சணையால் இறக்குறது இன்னமும் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நான் உங்கள்கிட்ட கடைசி ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், இந்த வரதட்சணையாக இறந்து போகிறாங்கல்ல, அது ஏன் அவங்க இறந்து போகணும்? அவங்க வந்து இறந்து போகாமல் அவங்க வீட்டுக்கு போகலாம், இருந்தாலும் அங்கேயும் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், நீ வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ அங்கே இருங்க அப்புடின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்க லைஃப் அது, ஆனால் அதை முடிச்சுக்கணும் அவங்க நினைக்கிறது தப்பு தான். இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு வேதனையாக ஃபீல் பண்ணியிருந்தா தன்னோட லைஃப் வந்து இன்னமும் வாழ்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு இறந்து போயிருந்திருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.